ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 200 கிராம் அளவுக்கு மட்டன் கொத்துக்கறி எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொத்துக்கறி இல்லை அப்படின்னா போன்லெஸ் மட்டனை மிக்சியில் போட்டு அடித்து கொத்துக்கறி மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சின்னதாக 2 பட்டை, 1 ஏலக்காய், 4 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 2 பச்சை மிளகாய். இப்போது சோம்பு, பட்டை, ஏலக்காய் இது மூணுத்தையும் ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு வந்தோடனே பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதையும் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது 1/5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், அதை சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, அதையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி ஆகிட்டு, இது ஒரு சின்ன கப்பால் 1 கப் அளவுக்கு மசாலா தேவைப்படும். அடுத்து அதேமாரி ஒரு சின்ன கப்பால் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து மாவாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனதும் அந்த மட்டன் கொத்துக்கறியை ஆயிலில் போட்டு நல்லா வதக்கி விட்டுவாங்க. ஃபஸ்ட்டு வதக்கின ஸ்டேஜில் தண்ணி பிரிஞ்சு வரும். அடுத்து வதங்க வதங்க தண்ணிலாம் வற்றி போயிடும். தண்ணி வற்றுற அளவுக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கிட்டே ஆயிடுச்சு. நம்ம மட்டனில் கொஞ்சமாக லைட்டாக தான் தண்ணி இருக்குது. இப்போது நம்மளோட மசாலாவை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வதக்க வதக்க தண்ணி எதுவும் இல்லாமல் தண்ணி அப்படியே வற்றி போயிடுச்சு. இப்போது மசாலாவும் ஒரு 2 நிமிஷம் மசாலாவோட பச்சைவாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து ஒரு தேவையான காரத்துக்கு ஏற்ற தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மிளகாய்த்தூள் வாடெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். ஆயிலே வதங்கட்டும். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் வதங்கிட்டு இப்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், ஒரு ட்ராப் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ ஆறினோடனே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அப்புறம் பொட்டுக்கடலையை பாதி அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போது வெங்காயத்தை, பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை 1 சுத்து மட்டும் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 1 சுத்து மட்டும் சுத்தம் விட்டு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட கோலா உருண்டைக்குள்ள மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொட்டுக்கடலையை சேர்த்து கொஞ்சம் மாவை ஒரு டஃப்பான பதத்துக்கு கொண்டுட்டு வரணும். அப்போ தான் உருண்டையை நம்ம ஆயிலில் போட்டு எடுக்கும் போது ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும், உடையாமல் இருக்கும் உருண்டை. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பொட்டுக்கடலையை சேர்த்து மாவை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட கோலா உருண்டைக்குள்ள மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா பால் உருண்டை ஷேப்பில், ரவுண்ட் ஷேப்பில் போட்டுக்கிட்டு ஒரு ஆயிலில், பேனில் ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதும் கோலா உருண்டையை ஒன்றா தனித்தனியாக போடுங்க, ஒட்டாமல் போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுறோம். இப்போது அது ஃப்ரை ஆகும் போதே நம்ம அடுத்த பேட்ச்குள்ளே பால்ஸை ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது ஒன்றொன்னத்தையாக இன்னொரு சைடு திருப்பி திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு ரெண்டு சைடுமே ஈவனாக வெந்த உடனே ஃப்ரை ஆனோடனே எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.